ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி கட்டாலஜா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் எனக்கு செய்ய போகிறேன், அது உங்களுக்கும் வீடியோ சொன்ன மாதிரி இருக்கும்போது இந்த வீடியோவை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டாலை எடுத்துக்கொள்ளணும். இந்த சைஸில் ஒரு கட்டாலை எடுத்து எங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி அதை நாங்கள் செய்வோம். வாங்கப்போ கட்டாலைகள் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்தளவு கத்தலையை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். முதல்ல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். ஒரு இதாக செய்து வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சால் பழுதாயிடும். ஒரு கிழமைக்குரிய கத்தலை செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாங்கள் அடுத்த முடிய முடிய செய்யலாம். ஒரே இதாக செய்து வச்சாலும் பழுதாயிடும், கூட செய்து வைக்காதீங்க. இந்த சைட்டை கட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து இந்த மேல் முள்ளையும் கட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டு சைட் முள்ளையும் கட் பண்ணிவிட்டு பிறகு இங்கே மேலே கட் பண்ணிட்டு இங்கே மேலே கட் பண்ணிட்டு பாருங்கள், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நல்லா கழுவிக்கொள்ளுங்க. பாருங்கள், தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லாவே கழுவிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்து கத்தலை பாவீங்க, கடையில் வாங்கி பாவிக்கிறத குறைச்சிக்கொள்ளுங்க. அப்படின்னு கடையில் கெமிக்கல் சேர்ப்பாங்க, அது எங்கள் ஸ்கின்னுக்கு கூடாது. பாருங்கள், நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை நான் நான் இப்போ சீப்பால் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து முள்ளுக்கரண்டி இருந்தால் முள்ளுக்கரண்டியால் செய்யலாம். நான் இந்த சீப்பால் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கழுவிக்கொள்ளணும். பாருங்கள் வருது, செய்ய அதை வர ஜெல் வராது. முடிஞ்சளவுக்கு நீங்கள் வீட்டில் கத்தால் செய் ஜெல் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாவீங்க, கூட செய்து வைக்காதீங்க. ஒரே இதாக ஒரு கிழமைக்குரிய அளவுக்கு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு முடிய முடிய செய்து பாவீங்க. இதை நீங்கள் இப்போ செய்து ஃப்ரிட்ஜில் ஒரு எம்டி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கண்டா, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து முகத்துக்கு போடலாம், முடிக்கு போடலாம். இதோட சேர்த்து விட்டமின் இ டேப்லெட் போட்டு முகத்துக்கு போடலாம். அதே மாதிரி விட்டமின் இ டேப்லெட் போட்டு தலைக்கு போடலாம். முடி வளரும், பொடுகு வராது, ஸ்கின்னெல்லாம் வைட்னிங் வரும் ஸ்கின்னுக்கு போடுறதால. இப்படி செய்து பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடிஞ்சளவுக்கு கடையில் வாங்குறத குறைச்சிக்கொள்ளுங்க. கடையில் வாங்கி பாவிக்கிறத குறைச்சிக்கொள்ளுங்க. வீட்டில் செய்து பாவிங்க. பாருங்க, ஜெல் ரெடி, ஜெல் ரெடி, அலோவரா ஜெல் ரெடி. இதை இப்போ ஒரு எம்டி பாட்டிலையோ எம்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், அலோவரா ஜெல் ரெடி. அலோவரா ஜெல் வீட்டில் செய்து அலோவரா ஜெல் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் இப்போ இப்படி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான டைம் எடுத்து நாங்கள் முகத்துக்கு போடலாம், முடிக்கு போடலாம். விட்டமின் இ டேப்லெட் போட்டு முகத்துக்கு போட்டாலும் நல்லா, அதே மாதிரி முடிக்கு போட்டாலும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும், ஸ்கின் நல்லா வைட்னிங் வரும். முடிஞ்சளவுக்கு வீட்டில் அலோவேரா செய்து பாவிங்க. பாருங்கள், இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு கிழமைக்கு பாவிக்கலாம். திரும்ப ஒரு கிழமை முடிய திரும்ப அலோவேராவில் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கத்தானே எப்படி வீட்டில் கத்தாலை செய்கிறதுண்டு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாவீங்க. முடிஞ்சளவுக்கு கடையில் வாங்குற கத்தாலையாக பாவிக்கிறது குறைச்சிக்கொள்ளுங்க, வீட்டில் செய்து பாவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.